ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஸ்ரீமடத்தில் மகா பெரிவாளோட பரமேஷ்டி குருக்களோட ஆராதனைகள் வருஷா வருஷம் நடத்தப்படுறது வழக்கம் அந்த ஆராதனையில் கலந்துக்கிறதுக்கு வித்துக்கள் வைதிகர்கள் பண்டிதர்கள்னு பல நூறு பேர் கலந்துப்பாள் ஆராதனைகள் நடக்கிற நாட்களில் அவள் எல்லாருக்கும் ஒரே சமயத்தில் போஜனம் பண்ணி வைக்கிறது வழக்கம் இந்த வைபவம்னு மட்டும் இல்லாமல் ஸ்ரீமடத்தில் விசேஷ ஆராதனைகள் நடக்கிற சமயத்திலெல்லாம் நிறைய பேருக்கு ஒரே சமயத்தில் சமைக்க வேண்டியிருக்குங்கிறதுனால அதுக்காகவே உதவிக்கு விசேஷமாக சிலரை கூப்பிடுறது உண்டு இந்த மாதிரி ஸ்ரீமடத்தில் வைபவங்கள் ஆராதனைகள் நடக்கிற சமயத்திலெல்லாம் குறிப்பிட்ட ஒரு சமையல்காரரை கட்டாயமாக கூப்பிடுவா ஏன்னா அவரோட கைப்பக்குவம் அலாதியானது மகாபெரிவாளோட பரம பக்தரான அந்த பரிசாரகர் வேற ஒரு ஊர்ல வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அந்த முதலாளி கிட்ட உத்தரவு வாங்கிட்டு முத வேலையாக மடத்துக்கு வந்து சமையல் கைங்கரியத்தை செய்ய ஆரம்பிச்சிடுவார் அப்படி சமைக்கிறதுக்கு கூலியாக எதையும் அவரா கேட்கவும் மாட்டார் மகாபெரிவா ஆசீர்வாதம் பண்ணி எதை கொடுத்தாலும் சந்தோஷமா வாங்கிப்பார் அவர் சார்பில் ஸ்ரீ நடக்கிற ஆராதனையில் கலந்துக்கிறவாளுக்கு சமைச்சு போடுறதுல கிடைக்கிற புண்ணியம் மன சந்தோஷத்துக்காகவும் மட்டுமே அவர் வருவார் பல காலமாக இப்படியே வந்துட்டுருந்தேன் அவருக்கு வயசாகிடுத்து அதனால் ஆரம்பத்தில் பண்ணின மாதிரி பரப்பரான்னு இல்லாமல் கொஞ்சம் மெதுவாக தான் அவரால் சமைக்க முடிஞ்சிது பெரியவா அனுகிரகம் இருக்கிற வரைக்கும் நான் வந்து சமைச்சு தருவேங்கிறதுல உறுதியாக இருந்தேன் தொடர்ந்து பல வருஷங்களாக இப்படி கலந்துன்ற அவருக்கு ஒரு சமயம் மடத்தில் பரமேஷ்டி குரு ஆராதனை நடந்த சமயத்தில் மடத்தோட காரியதரசி தகவலே சொல்லலை அதனால் அவருக்கு விஷயமே தெரியல அவர் வராமையே அந்த ஆராதனை முடிஞ்சிடுத்து அதை தொடர்ந்து அடுத்த வாரமும் பரமேஸ்வரி குருக்களில் இன்னொரு குருவுக்கு ஆராதனை வந்தது இந்த நேரத்தில் அங்கே பக்தருக்கு மனசில் என்னமோ தோணியிருக்கு வழக்கமாக வருஷா வருஷம் இந்த சமயத்தில் தானே ஆராதனை நடக்கும் இந்த வருஷம் இன்னும் கூப்பிடவே இல்லையே ஒருவேளை நம்மளுக்கு கடிதாசி ஏதாவது போட்டு அது நம்ம கைக்கு கிடைக்காம போயிடுதோ என்னமோ அதனால் எதுக்கும் ஒரு நடை போய் பார்த்துட்டு வந்துடுவோமே அப்படின்னு அவராகவே பரப்பிட்டு வந்துட்டார் வந்தவர் இங்கே ஆராதனைக்கான ஏற்பாடுகள் இருக்கிறத பார்த்ததும் மழை மழைன்னு வேலையில் இறங்கிட்டார் மடத்து காரியதர்சிக்கு விஷயம் தெரிஞ்சது இருந்தாலும் வழக்கமாக வரவருங்கிறதுனால பேசாமல் இருந்துட்டார் அன்னைக்கு தான் என்றைக்குமே இல்லாமல் ஒரு விஷயம் அன்னம் சமைக்கிறச்சே நடந்துடுது பரிச்சாரகருக்கு வயசாகிட்டதால் சாதத்தை சரியான பக்குவத்தில் இறக்கி வடிக்க முடியல அதனால் கொஞ்சம் குழஞ்சி போயிடுத்து அடடா இப்படி ஆகிடுதே அவரே சங்கடப்பட்டு இருந்த சமயத்தில் சரியாக அங்கே வந்தார் மடத்தோட காரியதரிசி இதுக்கு தான் இந்த வருஷத்துலேருந்து உங்களை கூப்பிட வேண்டான்னு நினச்சேன் வயசாகிடுது இல்லையா இனிமேல் நீங்கள் ஒதுங்கிக்கிறது தான் நல்லது கொஞ்சம் அழுத்தமாகவே சொன்னார் அவ்வளவுதான் அந்த பக்தருக்கு கண் கலங்கிடுத்து தப்பு தான் கொஞ்சம் அசந்துட்டேன் இதோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவள்லாம் சாப்பிட வரத்துக்குள்ளே பல பலன்னு பூ மாதிரி சாதம் வடித்து வச்சுடுறேன் தழுதழுப்பாக சொன்னவர் அதே மாதிரி சீக்கிரமே சாதம் அடிச்சு வச்சுட்டார் ஆச்சு ஆராதனைக்கு இடையில எல்லாரும் போஜனம் பண்ணுற நேரம் வந்தது வேத வித்துக்கள் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே வந்து பந்தியில் உட்காந்தா எல்லாருக்கும் தலைவாழை இலை போட்டு காய்கறி எல்லாம் பரிமாறிட்டு அன்னம் பரிமாற தயாரான மடத்து தொண்டர்கள் அப்போதான் அங்கே ஒரு அதிசயம் நடந்தது யாருமே எதிர்பார்க்காதபடி திடீர்னு அங்கே வந்தார் மகாபெரிவா சாப்பிட உட்கார்ந்து எல்லாரும் மரியாதைக்காக எழுந்திருக்கிறதுக்கு முயற்சி பண்ணினா வேண்டாம் எழுந்திருக்காத எங்கோன்னு சைகையாலேயே தடுத்தார் ஆச்சாரியா எல்லாரும் திருப்தியாக போஜனம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்ன மகா பிரிவா எல்லாருக்கும் பரிமாற தயாராக அன்ன பாத்திரத்தை வச்சுட்டு இருந்த தொண்டரை பார்த்தார் என்ன இது பண்டிதாளுக்கு இப்படியா அன்னம் சமைக்கிறது ஒத்தர் இலையில பரிமாறின சாதத்தில் ஒரு பருக்க மற்றவா இலையில விழுறது கூட தப்பாச்சே கொஞ்சம் குழஞ்சுன்னா இருக்கணும் சொன்ன பெரியவா மடத்தோட காரியதரிசியை பார்த்தார் ஏ நீ வழக்கமாக வர்ற பரிசாரகருக்கு சொல்லலையோ தெரிஞ்சும் தெரியாதவர் மாதிரி கேட்டார் இல்லை பெரியவா அவர் பக்குவம் பண்ணின அன்னம் குழஞ்சிடுத்துன்னு முடிக்காமல் இழுத்தார் காரியதரிசி ஓஹோ அவருக்கு சாதம் வடிக்கிற பக்குவம் தெரியாதுன்னு நீ சொல்லி கொடுத்தியோ மகா பெரியவா கேட்டதில் கொஞ்சம் எள்ளல் துணிச்சிது அப்புறம் என்ன தொண்டர்கள் உக்ரான் அறைக்கு ஓடிப்போய் பக்தர் முதல்ல வடித்த குழஞ்ச சாதத்தை எடுத்துகிட்டு வந்து பரிமாறினா சாதம்னால் கொஞ்சம் குழஞ்சிருக்கணும் இருக்கணும் அப்போ தான் அது குழம்பு ரசம்னு எல்லாத்தோடையும் பூரணமாக சேரும் அதோட இப்படி குழஞ்சு இருந்தால் தான் வயத்துக்கும் ஹிதம் புரிஞ்சுதா இதெல்லாம் வழக்கமாக பண்ணுறவாளுக்கு தெரியும் நீ புதுசாக பக்குவம் சொல்ல வேண்டாம் உக்ரா ஆறையில் ஓரமாக நின்றுட்டு இருந்த அந்த வயசான பரிசாரகருக்கு பெரியவா பேசினது தெளிவாக கேட்டுது இப்போ ரெண்டாவது தடவையாக அவரோட கண்ணில் ஜலம் நிரம்பித்து இது ஆனந்தத்தால் நெருஞ்சிதுன்னு சொல்லணுமா என்ன ஆராதனையெல்லாம் முடிஞ்சு அந்த பக்தர் புறப்படுகிறச்சு மகாபெரிவா விசேஷமாக ஒரு சால்வை போர்த்த சொல்லி கொஞ்சம் கனிகளும் தாராளமான தட்சிணையும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார் அதுக்கப்புறமும் பலகாலம் மடத்துக்கு வந்து தொண்டு செஞ்சார் அந்த பக்தர் பக்குவம் வந்தால் தானாக குழைவு வரும் குழைஞ்சா வாழ்க்கையில் எல்லாத்தோடையும் சகஜமாக ஒத்து போயிடலாம் ஒத்து போயிட்டா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம் இது சாதத்துக்கு மட்டும் இல்லை வாழ்க்கையோட சாரத்துக்கும் இதுதான் அடிப்படை மகாபெரிவா இந்த அற்புதத்தை நடத்தி சொல்லாமல் சொன்ன இந்த தத்துவம் காரியதரிசிக்கு மட்டுமல்லாமல் அங்கே இருந்த வேத வித்துக்கள் எல்லாருக்குமே தெளிவாக புரிஞ்சுது ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர